வணக்கம். ஸோ சாமி, இன்றைக்கி வாக் த டாக் போல் சிட் த டாக். மூணு டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு நேற்று பேசின முதல் டாபிக் கூட கன்வினேஷன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களை மேடையில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கர தரக்குறைவாக பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இது ரொம்ப என்னமோ தெரில, இது ஒரு பிளான்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தற்கூறிங்கிற வார்த்தையை பீப் போட்டாங்க. அப்போ நிறைய பேர் அந்த தா வார்த்தைக்கு இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தைலாம் போட்டு அவர் அப்படி திட்டார் இப்படி தான் சொல்கிற மாதிரி. அதாவது தற்கூரிய வந்து பீப் போடணுமான்னு எனக்கு தெரியல. இதோட கேவலங்களாக பேசியிருக்காங்க, எதனா பீப் போட வந்திருக்காங்க. பட் வாட் எவர், ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அவங்க ஒரு மொத்தம் 2 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாஃப் தி இன்டர்வியூக்கு அவங்க வந்து தயங்குறாங்க. இது எதுக்குப்பா என்ன கேட்குற, அவர்கிட்ட கேட்குங்கப்பா, அவர் மாநில தலைவர், அவர் பேசுகிற உரிமை இருக்குது, அவர்கிட்ட கேளுங்க, இப்படிலாம் கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க புஷ் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக எனி ஜேர்னலிஸ்ட் வில் புஷ். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து தவிர்த்துட்டு போனீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி தவிர்த்துட்டே போயிருக்கலாம். அதுதான் வந்து உங்களுடைய ஒரு இதாக காமிச்சிருக்கோம், ஒரு இதாக காமிச்சிருக்கோம். நான் அவங்க தவிர்த்துட்டு போகல. என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் வந்து இப்போது மாநில தலைவர் பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் அவருக்கு பேச உரிமை இருக்குது, அவருக்கு வந்து என்ன வேணால் பேசலாம், அவர் பேசிட்டு போட்டோம். இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு யோசித்து பற்றி பார்த்தோன்னு சொன்னால், தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்துறது எனக்கு உடன்பாடு இல்லை, அது வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ரெண்டு பக்கமும் பேசுகிற மாதிரி பேசிட்டு முடிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பயங்கர ஒரு எதிர்ப்பு. அதாவது நீங்கள் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு அதை எப்படி நீங்கள் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம், உங்கள் மாநிலத்தவலைவருக்கு ஒரு அவருக்காக ஓகே, இவங்களுக்காக இப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை, இன்னுமே நீங்கள் வந்து ஒரு அகெயின்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு தாட். எனக்குமே அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஜெகன் டூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கார்ட்டூன் வரைவர், அவர் சூப்பரான ஒரு கார்ட்டூன் வரைந்தார் இதுக்கு. ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக இதை எப்படி சொல்லலாம், இவங்க பண்ண தப்பு, நீங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்கணும், இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டாக பேச மனசு இல்லையா, கம்முனாச்சு இருக்கணும், நீங்கள் அகெயின்ஸ்ட் எப்படி பேசலாம், அட்வைஸ்லாம் நீங்கள் வந்து பப்ளிக் ஃபோரமில் உங்கள் மாநில தலைவருக்கு அட்வைஸ் கொடுக்குறது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். சரியா சாமி, ஒரு கார்ட்டூன் சரியா, இந்த பக்கத்தில் அந்த ஒரு கை வந்து ஒரு கல் எரியுது, ஆ நடுவில் வந்து தமிழிசை மேடம் வந்து இப்படி கையை கட்டி கீழே குனிஞ்சு வாய் புத்திருக்கிறாங்க. இது மேலே உள்ள படம், கீழே உள்ள படம். இந்த பக்கத்தில் அந்த கை வந்து கல்லை திருப்பி எறியுது. இவங்க வந்து தமிழிசை வந்து நாங்கள் பார்த்து தப்பு, நீங்கள் பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அதாவது ஏகப்பட்ட விஷயத்தை வந்து கம்பைல் பண்ணி ஒரு பில்லில் கொடுத்துருந்தது. அப்படி அந்த கார்ட்டூனை டீகோடு பண்ணாலே நம்ம என்ன சொல்கிறோன்னு நினைக்கிறது ஃபுல்லாக சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வடிவேலே வந்து ஆல்ரெடி டீகோடு பண்ணிட்டார் சார். என்ன டீகோடு பண்ணார், உனக்கு ரூபா வாங்கினதுக்காக உனக்கு ஒரு குத்து, ஓன்ட ரூபா வாங்கினதுக்காக உனக்கு ஒரு குத்து. அதாவது அவர் நடுநிலைங்கிறது கிடையாது இல்லை, இது நீங்கள் ஒரு பார்ட்டி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அப்போ வந்து பார்ட்டியை சப்போர்ட் பண்ணணும், அது வந்து எனக்கு அது பிடிக்கல. இது வந்து ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட் எஸ்டர்டே. ஏன்னா இது ரெண்டாவது டைம் நடந்ததுனால, ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஏடிஎம்கேவோட போயிருக்கணும், நாங்களாம் தோக்க வேண்டியவங்களே இல்லை அந்த மாதிரி பேசி அது ஒன்று நடந்துச்சு, அப்புறம் இப்போ ரெண்டாவது டைம் நடந்திருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பண்ணி அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ரெண்டாவது வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஒன்று. நேற்று நைட்டு பாகிஸ்தானுடைய ஒரு 110 ஆர்மி மிலிட்ரி மென் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க வரலாறுலேயே மிகப்பெரிய சம்பவம் போல். அதாவது ஒரே இடத்துல கொண்டால் அது சம்பவம் கிடையாது, அதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் வேலை போல். இதோடைய இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஏகப்பட்ட இடங்களில் தாக்குதல் நடந்து இவ்வளோ கொல்லப்பட்டிருக்காங்கிறாங்க. ஸோ பலோச்சிஸ்தானுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 50% ஆஃப் பாகிஸ்தானாக இருக்குது. நான் வந்து பலோச்சிஸ்தான் வந்து தனி நாடு வேணும்னு கேட்டுட்ருக்காங்க பாகிஸ்தான் கிட்டேருந்து, அந்த புரிதல் உண்டு. அந்த நிலப்பரப்பு பார்த்தோன்னு சொன்னால் பாகிஸ்தானோட பாதிக்கு மேலே இருக்குது. ஒரு ஸ்டேட்டு கேட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தானே தியரிட்டிக்கலாக புரியுது. பட் ஆக்சுவலாக பார்த்தா என்ன சாமி, நாடே ரெண்டாகிற மாதிரி ஒரு கேஸு, பயங்கர தீவிரமான அட்டாக்கு. இது பொதுவாக மறைப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இது இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து பாகிஸ்தான் நியூஸ் சேனல் எல்லாருமே வந்து இதை சூட்டப் பண்ணி பெரிய ஒரு சம்பவம். முன்னாடி சொல்லுவாங்க நிறையா பாகிஸ்தான் ஆறாவோடையும் சுரோனிசாமி நிறைய நாள் சொல்லிட்டு இருந்தார். இந்த நரசிம்மராவ்னு ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கார்பரேட்டர் ஜோசியம் பாப்பர், அவர் வந்து பாகிஸ்தான் வந்து 2030 பல பீஸாக உடஞ்சிருங்கிறார். இப்போ இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமாவே பங்களாதேஷ் தனியாக போச்சு, இப்போ பலோச்சிஸ்தான் வந்து பிரிகிற மாதிரி தான் தெரியுது. அட்லீஸ்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஒரு இன்ஸ்டேபிளாக இருக்குது சாமி, உலகமே இன்ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நேற்று இன்னொன்று நடந்திருக்கு, இது பாகிஸ்தான் ரிலேட்டடாகவே இந்த நியூஸ் நம்ம சேர்த்திப்போம். அமித்ஷாஜி ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லடாக்கில்
அந்த லடாக்குங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சாமி. ஜம்மு காஷ்மீரை வந்து லடாக்குன்னு ஒன்று தனியாக கொண்டு போய் யூனியன், அதில் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து புது டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் ஸ்டார்டட், அதாவது பயங்கர ஒரு டீப் ரூட்டடாக ஸ்டார்டடுங்கிறது இதெல்லாம் ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நியூ 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் லடாக், இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனாக அவங்க அங்கே பணம் ஒதுக்க போகிறாங்க, அங்கே தான் பணம் கொடுக்க போகிறாங்க, அங்கே தான் டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இன்இக்வாலிட்டி, ஒரு குடும்பம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போகுது. ஸோ நேற்று நம்ம அண்ணாமலை நான் பேசினதை பற்றி பேசியிருந்தோம், அண்ணாமலை தான் சொல்லியிருந்தாரு முன்னாடி எப்போயும் இல்லாமல் இப்போ மோடிஜிக்கு வந்து நீங்கள் தேவைன்னு சொல்லியிருந்தார். அப்போது நிஜமாலுமே இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எப்படி பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்கோ, இதே மாதிரி மிகப்பெரிய அட்டாக் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து முந்தா நாள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி சொல்கிறார். ஓ, இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு, ஆனால் இப்போது ரஷ்யா தாக்குனது தான் வந்து மிகப்பெரிய தாக்குதல். இது எப்படி தாக்குது? ஒரு பில்டிங்கில் இருக்கிற அது வந்து ரஷ்யாவில் நடந்த விஷயம். ஆமாம், அது ரஷ்யாவில் உள்ள ஒரு ஹை ரைஸ் பில்டிங் வந்து இடிச்சிருக்கு. ஆமாம், ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே ஏகப்பட்ட தாக்குதல். ஓஹோ ஹோ ஹோ. அப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மேலே இது வரைக்கும் ரஷ்யா இவ்வளோ பெரிய தாக்குதல் பண்ணலன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறார். அது மோடிஜி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா. சரி சாமி, அப்போ அவ்வளோ பெரிய அட்டாக் நடந்துகிட்ருக்கு. ஸோ உலகமே பற்றி ஒரு வேர்ல்டு வார்ன்றது நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிக்கும்போது எப்படி படித்தோன்னு சொன்னால், பெருசாக இவ்வளோ நாடுகள் சேர்ந்து சண்டை போட்டுச்சுன்ற மாதிரி படித்தோம். இப்போ நடக்கிறத பற்றி பார்த்தோன்னு சொன்னால், இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்படி தான் நடக்கும் போல. அதாவது இங்கே ஒரு சண்டை, அங்கே ஒரு சண்டை, இங்கே ஒரு கண்ட்ரி டீஸ்டேபிளஸ் ஆகுது, இங்கே ஒரு உள்ள இன்டர்னல் சண்டை. இங்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 கண்ட்ரி சொல்லலாம் சண்டையில் இருக்கிறது. பாலஸ்தீனத்துலேருந்து, இஸ்ரேலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, உக்ரைன்லேருந்து, பங்களாதேஷில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கா, திரும்ப இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணி அந்த பிரைம் மினிஸ்டர் வெளியே அனுப்பிச்சு, அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ஒரு நோபல் பிரைஸ் வின்னரை பிரைம் மினிஸ்டராக உட்கார வச்சாங்க இல்லை, அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டோட ஆளுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இப்போ அவருக்கு எகெயின்ஸ்டாக போராட்டம் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது கிட்டத்தட்ட உலகமே ஆடிட்டுருக்கு, நம்ம மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டாக சாமிச்சரணும் டீசெண்டாக போயிட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பியூர்லி வந்து மோடிஜி கவர்மெண்ட் இப்போ திரும்ப வந்தது தான் காரணம். ஒரு கிச்சடி கவர்மெண்ட்டாவோ, இப்போ கிச்சடி கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம், பட் அதெல்லாம் நிஜமான வாஜ்பாய் ஆட்சி மாதிரி எத்தனை பேர் சேர்ந்து ஒரு அட்டு கொடுத்த ஒரு ஆட்சியாவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஆட்சி இருந்தால் ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ இது வந்து உலகத்தில் நடந்துகிட்ருக்க டெய்லி அப்டேட்ஸ். என்ன சாமி? நல்ல சார். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம், இன்டர்நேஷ்னல் நடந்த 2-3 முக்கியமான விஷயங்கள் பற்றி. ஸோ நாளைக்கு மேலும் ஒரு டாப் நியூஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம்.